வணக்கம் அண்ட் வெல்கம் டு சன்னா கிராஃப்ட் ட்ரெஷர். இன்றைக்கி கார்த்திகை தீபத்தன்னைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சூப்பரான டிப்ஸாக உங்களுக்கு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பழைய தீபம்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோப் பவுடர் சேர்த்துக்கோங்க. பவுடர் இல்லாதவங்க லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா கரைச்சி விட்ருங்க. பழைய விளக்கெல்லாம் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே. இந்த விளக்கெல்லாம் இந்த சோப்பு தண்ணி நல்லா படுற மாதிரி நல்லா தண்ணிக்குள்ளே விட்டுருங்க. நிறையா விளக்கு நம்ம போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப எண்ணெய் பசியாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பழைய விளக்கு. ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை தீபத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாலஞ்சு விளக்கு நம்ம புதுசாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லது. இந்த மாதிரி எல்லா தீபத்தையும் நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா ஒரு மணி நேரம் ஊறினதும் நான் சும்மா ப்ரஷ் போட்டு நார்மலாக கழுவினேன். பாருங்கள், சுத்தமாக எண்ணெய் பசியே இல்லை. நான் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ரொம்ப கிளியராக போயிடுச்சு எண்ணெய் பசியெல்லாம். இப்போ நம்ம இந்த தீபத்தை யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வேஸ்ட் பாட்டில் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு மெழுகு திரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தீப்பெட்டி மூலமாக அதை நல்லா பற்ற வச்சுட்டு அந்த மெழுகை நான் தட்டில் ஒட்ட வச்சுக்க போகிறேன். அந்த மெழுகு கொஞ்சம் அந்த தட்டில் விட்டுட்டு அதை அப்படியே நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ பாட்டிலோட மூடி நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டிங் பிளேயர் மூலமாக அந்த பாட்டிலோட மூடியை நல்லா அந்த ஹீட்டில் காமிக்கிறேன். அந்த ஹீட்டில் காமிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு இரும்பு குச்சி இருக்குது பார்த்தீங்களா, பணியாரெல்லாம் திருப்புவோம்ல, அந்த குச்சி தான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்ததும் இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெய் ஊற்றுறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கார்னர் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ பெரிய ஓட்டை வேணுமோ அவ்வளோ பெருசாக கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாட்டிலில் நம்ம எண்ணெய் ஃபில் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த பாட்டிலில் நான் எண்ணெய் ஃபில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற பாட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் நிறையா எண்ணெய் இருக்கும்போது கண்டிப்பாக வெண்ணெய் வெளியே வரும். இப்போ இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் நமக்கு, வெளியே சிந்தவும் சிந்தாது அதிகமாக. பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்போ பண்ணது தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து டிப் நம்பர் 3, நான் இந்த மாதிரி டப்பா ஒன்று எடுத்திருக்கேன். சின்ன ஸ்வீட்ஸ் டப்பா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டப்பா தான் இது. இப்போ நான் அந்த மூடியில் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ மெழுகு திரியை பற்ற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பின்னூசி எடுத்திருக்கேன். அந்த பின்னூசியை நான் இந்த மாதிரி நெருப்பில் காமிச்சு காமிச்சு நான் இப்போ வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலேயே பக்கத்தில் பக்கத்தில் ஓட்டை போடுறேன். பாருங்கள், அந்த ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப குட்டியாக போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் ஓரளவு பெருசாக இருக்கணும். பின் ஊசி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் பெரிய ஊசியாக இருந்துச்சுன்னா அந்த ஊசியையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பின் ஊசி பார்த்திங்கன்னா நமக்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த பிளேட்டில் வச்சு லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஊசியாக இருந்துச்சுன்னா நழுவறக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பின்னூசியாக இருக்கும்போது நமக்கு பிடிக்கிறதுக்கு கிரிப்பாக இருக்குது. பாருங்கள், இப்போ உள்ளே இருக்கிற சர்க்கிள் ஃபுல்லாக நான் அந்த ஓட்டையை போட்டுகிட்டே வர்றேன். இதே மாதிரி முழு டிசைனுக்கும் நம்ம இந்த மாதிரி ஓட்டை போடணும். உங்களுக்கு அதுவுமே காமிக்கிறேன். இந்த நெருப்பு எரிஞ்சிட்ருக்கிறதுனால என்னால் இன்னும் கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியல. கையை பாதி பிளேட் தான் தெரியுது. இப்போ கொஞ்சம் நல்லா காமிக்கிற பாருங்கள். இது பண்ணும்போது உங்கள் வீட்டில் குழந்தைங்க பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு தடவையுமே நெருப்பில் காமிச்சு தான் பண்ணணும், அப்போ தான் நமக்கு ஓட்டை விழுகும். இப்போ இது ஃபுல்லாக ஓட்டை போட்டுட்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ டப்பா மூடி இருக்கேன். பாருங்கள், இப்போ நான் கோலம் போட போகிறேன். நம்ம தீபம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இதை தட்டிட்டு இது மேலே தீபம் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. இதை நான் தான் தட்டுவேன்னு சொல்லிட்டு பாப்பா ரொம்ப அடம் பிடிச்சாங்க. எல்லா இடத்துலையும் பாப்பா தான் தட்டினாங்க. அடுத்து
டிப் நம்பர் ஃபோர். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பாட்டில் மூடி தான் எடுத்திருக்கேன். முதல்ல சொன்ன மாதிரியே மெழுகு திரியை பற்ற வச்சுக்கிட்டு நான் இதில் பிடிச்சிட்டு இதில் ஹோல் போட போகிறேன். நான் ரெண்டு ஹோல் போட போகிறேன். பெரிய பாட்டில் முடியாந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எங்கிட்ட குட்டி தான் இருக்குது, ஸோ நான் குட்டியில் தான் பண்ணுறேன். பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு ஹோல் நான் போட்டுக்கிறேன். இப்போ ஹோல் போட்டாச்சு, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நிறையா பேருக்கு ரெண்டு லைன் கோலம் வராது. நான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டே போட்டுட்ருக்கேன், ஸோ கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இல்லை, பட் ரெண்டு லைன் நல்லா வருது. ரெண்டு லைன் கோலம் வராதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டிப் நம்பர் 6, ஃபஸ்ட்டு தீபத்தை நல்லா தொடச்சிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஒர்க் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. இப்போ தொடச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட டிப் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சந்தன குங்குமத்துக்கு இந்த மாதிரி பட்ஸ் வச்சுருக்கேன். இதை நம்ம வீட்டு பசங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சந்தன குங்குமம் வச்சுருவாங்க. பாருங்கள், இப்போ நான் சந்தனம் வச்சிட்ருக்கேன். இது மேலே குங்குமத்தை வைக்க சொல்லி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வைப்பாங்க. நமக்கு வேலை சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும், நம்ம கையிலையும் எதுவும் ஆகாது, குழந்தைங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியே இருக்கும். இப்போ பாப்பா குங்குமம் வச்சிட்ருக்காங்க. சும்மா பட்ஸில் தொட்டு அங்கே வச்சா போதும், குழந்தைங்க கையிலையும் எதுவும் ஆகாது. இந்த நேரத்தில் நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி தீபத்துக்கு நம்ம பொட்டு வைக்கும்போது அஞ்சு இடத்துல வைக்கணும். அடுத்து டிப் நம்பர் 7, இந்த மாதிரி பஞ்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க ஈஸியாக நமக்கு அதை திரிச்சு கொடுத்துருவாங்க, நமக்கு வேலை சீக்கிரமாகவே ஆயிரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி குழந்தைங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு. எந்த சைஸுக்கு உங்களுக்கு திரி வேணுமோ அந்த சைஸுக்கு இந்த மாதிரி பஞ்சு எடுத்து வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் நான் ஒன்றுன்னு சொல்கிறேன், விளக்கில் எப்போவுமே முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு தான் திரி வைக்கணும், திரி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது. அடுத்து டிப் நம்பர் 8, இந்த மாதிரி ரெண்டு மூணு கற்பூரத்தை உடைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை விரலில் தொட்டுட்டு நம்ம திரிச்சு வச்சுருக்கிற அந்த திரியில் கார்னரில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம விளக்கை பற்ற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் பற்ற வச்சு காமிக்கிறேன், எவ்வளோ ஸ்பீடாக அது நெருப்பு பிடிச்சிக்குதுன்னு பாருங்கள். திரி கொஞ்சம் தடிமனாக இருந்தால் நார்மலாக நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப லேட் ஆகும். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் பற்ற வச்சு முடிச்சாச்சு அப்படின்னு. அடுத்து டிப் நம்பர் 9, ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிட்டது பத்திரிக்கை அட்டை. இந்த பத்திரிக்கை அட்டையை பார்த்திங்கன்னா மடித்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப சிறுசாக கட் பண்ண வேணாம், கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் எண்ணெய் இழுக்கும். அடுத்து நான் எடுத்துருக்கிறது கார்ட்போர்டு. இந்த மாதிரி வேஸ்ட்டு கார்ட்போர்டு நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அந்த வேஸ்ட்டு கார்ட்போர்டையும் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நான் எடுத்துருக்கிறது இந்த மாதிரி சாரீ இல்லை ட்ரெஸ்ஸுக்குள்ளே நமக்கு அட்டை வச்சு கொடுப்பாங்க, அந்த அட்டை தான் நான் எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் மூணு விதமான அட்டை எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பத்திரிக்கை அட்டை, ரெண்டாவது கார்ட்போர்டு, மூணாவது இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸு கூட வர்ற அட்டை. இந்த அட்டையை நம்ம கோலத்து மேலே வச்சுட்டு தீபத்தை அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா எண்ணெய் கசிஞ்சு கீழே வரும்போது ஃப்ளோருக்கு எந்த இதுவும் ஆகாது. எண்ணெய் ஃப்ளோரில் விழுந்துட்டால் வலிக்கு விழுகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் ஆகாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிப் நம்பர் 10, நான் இந்த வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். நான் சின்ன வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன், எங்கிட்ட அதுதான் இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பெருசு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கட்டரில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நமக்கு ஹைட்டாகவே தேவைப்படும், ஸோ மேலே இருக்கிற இந்த கவரையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இது சின்ன பாட்டில் அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு அந்த கரெக்டான அந்த ரவுண்ட் ஷேப் வருதோ, கம்மியாகாமல் வரும் பார்த்திங்களா அதோடய அகலம், அந்த அளவு வரைக்கும் நான் இதை எடுத்துக்கிறேன். அதையும் ஃபஸ்ட்டு கட்டரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட் கிடைக்கும். இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஒரு விரல் அளவுக்கு நான் ஹைட் எடுத்திருக்கேன். இப்போ இதோட இந்த பக்கம் நான் இப்படி கட் பண்ணி எடுக்க போகிறேன், அதாவது கோபுரம் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். வெளியில் வைக்கிற தீபத்துக்கு மட்டும் காற்றுல அணையாமல் இருக்கிறதுக்கு
இதை இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது கொஞ்சம் பெரிய பாட்டிலாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதில் நம்ம பார்க்க வேண்டியது அந்த நெருப்பில் அந்த பிளாஸ்டிக் படாமல் பார்த்துக்கணும். நான் வச்சுருக்கிறது பெரிய தீபம், அதுக்கே இந்த பிளாஸ்டிக் ஒன்றும் ஆகலை, ரொம்ப நேரத்துக்கு அப்படியே தான் இருந்துச்சு. இருந்தாலும் பெரிய பாட்டிலாக இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா விளக்குக்கும் இப்படி நம்ம யூஸ் பண்ண முடியாது, நம்ம வெளியில் வைக்கிற விளக்குக்கு மட்டும் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க.